அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கு வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகவும் முக்கிய தகவலாகவும் ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலாகவும் இருக்குங்க. அதாவது திருப்பதி அப்படின்னு சொன்னாலே திருப்பம் சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது திருப்பதிக்கு நிறைய பேர் செல்வதுண்டு. ஆனால் ஒரு சில ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்றால் யோகங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்றால் கடனாளி ஆவார்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. அந்த வகையில் எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லலாம், எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு அடிக்கடி செல்லக்கூடாது, இப்படி அனைத்து வித விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, உங்களுடைய ராசி திருப்பதிக்கு செல்லக்கூடிய ராசிகளில் இருக்கிறதா அல்லது திருப்பதிக்கு செல்லக்கூடாத ராசிகளில் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு முதல்ல வருவது லட்டு. அதுக்கப்புறம் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம். திருப்பதிக்கு சென்றால் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு இந்த வாசகத்தை நம்மால் நிச்சயம் மறக்க முடியாது. பக்தர்களுக்கு பெருமாள் வேண்டிய வரத்தை வேண்டிய உடனே கொடுக்கும் கலியுக தெய்வமாகத்தான் காட்சியும் தருகிறார். எந்த ராசிக்காரர்கள் திருப்பதிக்கு சென்று வந்தால் யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், திருப்பதியில் பெருமாளை தரிசனம் செய்ய அதிக நேரம் காத்திருப்பதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும், திருப்பதி மட்டும் எப்பொழுதுமே செல்வ செழிப்போடு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும், திருப்பதிக்கு செல்லக்கூடாத ராசிக்காரர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக ஒருவருடைய ஜாதக கட்டத்தில் சந்திரன் சரியான இடத்துல அமைந்துவிட்டால் அவர் கட்டாயம் யோகக்காரனாகத்தான் இருக்க முடியும். நம்முடைய இந்திய நாட்டில் சந்திரனின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும் பகுதி திருப்பதி மலைதான். அதாவது சந்திரனின் ஒளிக்கதிர்கள் அதிகமாகப்படும் இடம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் இங்கு செல்வ வளம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு மட்டும் கிடையாது, இந்த இடத்துல ஸ்ரீ ராமானுஜரின் எந்திர சக்கரங்கள் பதிக்கப்பட்டிருப்பதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக தோஷம் இருந்தாலும் சரி, செய்வினை தோஷமாக இருந்தாலும் சரி, புத்திர தோஷமாக இருந்தாலும் சரி, அதற்கான விரைவான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. வாஸ்துப்படி ஒரு இடத்துல வடகிழக்கு மூலையானது பள்ளமாகவும் தெற்கு பகுதி உயரமாகவும் இருந்தால் அந்த இடம் பிரபலமடைந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. திருப்பதியில் வடகிழக்கில் அருவி பள்ளத்தாக்கும் தெற்கில் மலைப்பகுதியும் இயற்கையாகவே அமைந்திருக்கிறதுனால சொல்லவே தேவை கிடையாது. செல்வம் கொட்டோ கொட்டென்று கொட்டி பேர் புகழோடு உச்சில நிற்கின்றது. இதுவும் ஒரு காரணமாகவே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. பிரபஞ்சத்தின் சக்தி நேரடியாக இந்த மலையில் அதிகம் ஈர்க்கப்படுவதால் அங்கு செல்லக்கூடிய பக்தர்களின் மனது நேர்மறையாக சிந்திக்க தொடங்கிவிடுது. தன்னம்பிக்கை தானாகவே அதிகரித்தும் விடுகிறது, மனக்குழப்பம் தீர்ந்தும் விடுகிறது. அதே மனநிலையில் நாம் வீடு திரும்பும்போது அந்த சூழ்நிலையில் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது நமக்கு வெற்றியை தேடித்தந்து விடுகிறது. குறிப்பாக திருப்பதிக்கு நடைபாதையாக நடந்து செல்பவர்கள் மேல் நோக்கி தலை நிமிர்ந்து நடந்து செல்வதால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரங்கள் சீராக இயங்க தொடங்குதுங்க. தோல் பிரச்சனை உள்ளவர்களும் சந்திரபுத்தி உள்ளவர்களும் திருப்பதி மலை மேலே நடந்தே செல்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்வாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அன்று திருப்பதிக்கு சென்று தங்கினால் அதிகப்படியான பலனை நம்மால் அடைய முடியும். திருப்பதிக்கு சென்றால் அந்த மலையின் மேலே
பத்து மணி நேரத்திற்கு மேலே இருந்து தரிசனம் செய்வது பக்தர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்ற ஒரு சாஸ்திரமும் இருக்குங்க. இதனால தான் பக்தர்களை ஒரு இடத்துல வைத்து பல மணி நேரங்கள் கழித்து பெருமாளை தரிசனம் செய்வதற்காக அனுப்பியும் வைக்கிறாங்க. பெருமாளை தரிசனம் செய்வதற்காக காத்திருக்கும் அந்த சமயத்தில் பெருமாளை மனதார நினைத்து அந்த புண்ணிய பூமியில் தியானம் செய்வது நமக்கு பல கோடி புண்ணியத்தை தேடித்தரும். இது நம்மள பல பேருக்கு புரிவதே கிடையாது. திருப்பதிக்கு சென்றா அந்த குடோன்ல போட்டு அடைத்து விடுகிறார்கள் என்று திட்டிக் கொண்டே இருப்பவர்கள் தான் ஏராளம். இனியாவது திருப்பதிக்கு சென்றால் அந்த புண்ணிய இடத்துல மனதை அமைதியாக வைத்து தியானம் செய்ய பழகிக்கொள்ளுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெங்கடாச்சலபதிக்கு மிகவும் பிடித்த லக்னக்காரர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம். இந்த லக்னத்தை கொண்டவங்க பெருமாளை எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். எப்போதெல்லாம் திருப்பதிக்கு சென்று வருகிறீர்களோ அப்போதெல்லாம் நிச்சயம் அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கும். அதே போல சிம்மம், தனுசு, கும்பம் இந்த மூன்று லக்னத்தை கொண்ட ராசிக்காரர்கள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பெருமாளை சென்று தரிசனம் செய்தால் போதுமானது. திங்கட்கிழமையன்று திருமலை ஏழுமலையானை தரிசிக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். திங்கட்கிழமையன்று திருப்பதியில் ஏழுமலையால் எழுந்தரில் இருக்க மலை மீது எவ்வளவு நேரம் நீங்கள் இருக்கிறீர்களோ அவ்வளவு நன்மையை தரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்தியாவில் சந்திரனினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திருப்பதி தாங்க. சந்திரன் சக்தி மிகுந்த கோவில் அப்படிங்கிறதுனால தான் அங்கு சென்று வந்தாலே மனதிற்கு நிம்மதியும் கிடைக்கிறது. திருப்பதி சென்று திருமலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஏழு மலையானை தரிசனம் செய்து வந்தாலே வாழ்க்கையில் மாபெரும் திருப்பம் உண்டாகும் அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால தான் அரசியல்வாதிகளும் விஐபிகளும் ஏழை நடுத்தர மக்களும் பணக்காரர்களும் ஏழுமலையானை மணிக்கணக்கில் காத்திருந்து தரிசனமும் செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பதிக்கு செல்ல ஸ்பெஷல் நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி பணவழக்கலை என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் திங்கட்கிழமை திருப்பதி சென்றோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஐஸ்வர்யமாக மாறும் அப்படின்னு சொல்வாங்க. ஏழு மலையை ஏறி இறங்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இறங்கு முகமாகிவிடும். நம்முடைய வாழ்வு மேலோங்கி செல்லுமா? திருப்பதி திருமலை ஏழுமலையானை நாம் தரிசிப்பதற்கு முன்பு திருச்சானூரில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தான் முதல்ல தரிசிக்க வேண்டும். பத்மாவதி தாயாரை தரிசித்த பிறகு திருமலைக்கு சென்று பெருமாளை தரிசிக்கிறதுனால விசேஷ பலன்களும் நமக்கு கிடைக்கும். திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீ ராமானுஜர் எந்திர சக்கரங்கள் பதித்திருக்காரு. கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும் பொழுது பாபநாசம் தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம் வறுமை நீங்குவதோடு சந்ததி அவைகள் பெருக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாஸ்துபடி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கு உயரமான மலைகளும் இருக்கு. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தா அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும், செல்வ மலை போல குவியும். பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சுற்றமமாகவே இயங்குவதால் நம்முடைய மூளை பழமடங்கு வேகத்துடன் செயல்படுவதால் தன்னம்பிக்கை அதிகரிக்குது. வாஸ்துப்படி மிக பலமாக இருக்கிறதுனால இந்த திருக்கோயில் மிக அதிக சக்தியுடன் இருக்குங்க. இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோவிலும் இதுதான். கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கிறாங்க. குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறாங்க. நடந்து நாம மலை ஏறினா அக்குபஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுது. நிமிர்ந்து மலை ஏறுவதால் நம்முடைய உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் பல மணி நேரம் மலை மேலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஐதீகம். அது யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டி வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்களுடைய வேண்டுதலை நீங்க
செய்யலாம். திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு பிடிக்கும் லக்னம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம். வருடம் ஒருமுறை செல்ல வேண்டிய லக்னக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ஏழு மலையும் சூட்சும கிரகங்களுடன் சம்பந்தப்பட்டது. நாம் ஒவ்வொரு மலையையும் ஏறி இறங்கும் போது தோஷம் பாவங்கள் நீங்கிவிடும். திருப்பதி வெங்கடாச்சலமும் மகாலட்சுமியும் சர்வ ஐஸ்வர்யமும் தருவாங்க. பத்மாவதி தாயார் வாழ்க்கையில் அனைத்து வசதியையும் தருவாங்க.